வயசுலேருந்து செய்கிறேன். இன்னும் பத்து வயசுலேருந்து அதெல்லாம் பரம்பரையாக செஞ்சுருவோம். எங்கள் தாத்தா காட்டிலேருந்து எங்கள் பாட்டங்காட்டிலேருந்து எங்கள் மூணு தலைமுறையை போச்சு மாற்றிட்டுருக்கோம். ஆனால் அஞ்சு வருஷத்து தர பத்து வருஷத்து தர இனிமேல் வலை போட்டோம்னா பத்து வருஷத்து கிடக்கும், சாந்து போட்டால் அஞ்சு வருஷத்துக்கு தரும். இது வந்து என்னங்க வலை இப்போ என்னங்க செவத்தை வைக்க வேண்டிய சுற்றி செவரு வைக்கணும், அது மேலே அந்த சைடில் வலை நல்லு வலை தலை வலை போடணும், அதுக்கு மேலே கம்பி அடிக்கணும், அதுக்கு மேலே ரீபா தைக்கணும், அதுக்கு மேலே தான் ஓட்டை ஏற்றி இதேமாதிரி சித்தாளில் வச்சுட்டு ஓட்டை ஏற்றி மாற்றணும். காலையில் இது நேற்று மாற்றினது, காலையிலேருந்து இதில் மாற்றினது ஒரு வரி ரெண்டு ஆறு ஏழு வரி மாற்றணும். மேலே அரை ஓடு போடணும், ரெண்டு அரை ஓடு போடணும், முன்னடி பின்னடி முழு ஓடு போடணும், அது பாடு கீழே ஒரு ஓடு வைக்கணும், அது மேலே ஒரு அரை ஓடு வைக்கணும். ஏன் வைக்கணும்னா பரிமாணத்துக்கு இப்போ வைக்கணும். இப்படிலாம் வேலை செஞ்சால் தான் இந்த ஊர் நல்லாயிருக்கும், குடியிருக்கவங்க நல்லா இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து வேலை வாங்கும் கூலிங்க, அப்படியே வேலை வாங்கும் பொறுமையாக செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு ஏழு நாள் ஆகுது, இதில் வந்து ஏகப்பட்ட வேலை, மூடு பள்ளம் அதை மட்டம் கட்டி வேலை செஞ்சு கொடுக்கணும். மெத்த ஊடலாம் ஃபேனு ஓடணும், மெத்தில் சூடு இருக்குது, காயிலாக வரும், சர்க்கரை வருது, ரத்த கொதிப்பு வருது, ப்ரெஷர் வருது மக்களுக்கு, அதெல்லாம் அப்படி இல்லை. இது இது எந்த நோயும் வராது மக்களுக்கு, கூலிங்காக இருக்கும். அதான் இந்த வீட்டை வச்சுருக்காங்க, அம்மா கூட இருக்கும்போது இந்த வீடு இதை வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஓட்டுக்கு 30,000 வீடு இந்த வீட்டுக்கு இப்போ எடுத்து மாற்றி வந்துட்டோம் வச்சுக்க, சூப்பராக மாற்றி தேப்பா போட்டாப்புல போட்டு சூப்பராக இருக்கும். அதை நாங்கள் செய்வோம், அவங்க ஆடு கொடுத்தா நாங்கள் செய்வோம்.